உனக்கு தெரியாதுல்ல, சொல்ற. நாங்கள் அந்த வயலினியே எவ்வளவு வயலன்ஸா மாத்திட்டீங்க. யூ ஆர் கிரேட் ராஜா சாப். அச்சுக்கு பூச்சுக்கு சொல்லுடா கண்ணா. டைம் மிஷின்ங்கறதே போய், அதுல டைமும் இல்ல மிஷினும் இல்ல. பெரிய ட்ரம்முக்கு வயர சுத்தி துணிய வச்சாங்க, அது வெறும் பொம்மை. என் டைம் மிஷின் ட்ரம்மா? வெறும் பொம்மையா? இந்த உலகத்திலேயே யாரும் கண்டுபிடிக்க முடியாததை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த விஷயத்தை வெளிய சொன்னா நம்மள கொன்னுடுவாங்க மடையா. என்ன கொன்னாலும் வெட்டினாலும் என் டைம் மிஷின் அற்புதம். வெரி குட். அந்த டைம் மிஷின் எனக்கு வேணும். டே ப்ரொஃபசர், நம்ம ராஜா சாப் வெறும் பேச்சோட நிக்கிற ஆள் இல்ல. அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுக்காட்டி உன் உடம்புல உயிர் இருக்காது. என்ன அந்த வைரம் கொண்டு வராட்டி தலையே எடுப்பேன்னாரு. அங்க டூப்ளிகேட் வச்சு அசல் வைரம் கொண்டாந்து கொடுத்த. என் பேச்ச கேளு. அப்பயே நான் சொன்னேன் மியூசியத்துல டைமண்ட் திருடிட்டாங்கன்னு. வாய முறை குட்டிச்சாத்தான். இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீ எனக்கு டைம் மிஷின் தயார் பண்ணி கொடுக்கலன்னா உங்க ரெண்டு பேரையும் எங்க ஆளுங்க சங்கீதத்தாலிய சாகடிப்பாங்க.
Come on. டைம் மிஷின்ல ஃபியூச்சருக்கு போன நாங்க அங்க இன்னைக்கு சாயந்தரம் வர்ற பேப்பரை பார்த்தோமா? சரியா இன்னைக்கு ராஜவர்மாவோட போராடி சார் செத்து போனார். விஷயம் தெரிஞ்சு சார நானே சாகடிச்சதா ஆயிடுச்சுமா? திடீர்னு மயக்கம் அந்த சமயத்திலயா வரணும்? கொஞ்சம் முன்னே தெரிஞ்சிருந்தா சார அங்க செல்ல விட்டுருக்க மாட்டம்மா. சார நானே சாகடிச்சேன், நானே சாகடிச்சேன். நீ மாத்திரம் என்ன செய்ய முடியும்?
யார் நினைச்சு என்ன செய்யறது? விதி வந்துட்டா நம்ம தடுக்க முடியுமா? ரோணம் தீந்து போச்சு, செத்து போயிட்டா. நாளைக்கு பேப்பரை அங்கேயே பார்த்திருப்போம். புரியாது. போகட்டும் விடுப்பா, உன் திருஷ்டி இதோட தீந்து போச்சுன்னு விட்டுடுப்பா. ஆண்டி, அங்கிள் திரும்பி வந்ததுக்கு பெரிய பார்ட்டி தரணும். ஷூர், எனக்கு டைம் மிஷின் அளவுக்கு பெரிய ஐஸ்கிரீம் தரணும். அத சொல்லாதப்பா, டைம் பாம் அடிச்ச அப்புறம் பயமா இருக்கு. என்ன கிராண்ட்பா, ரொம்ப டல்லா இருக்கீங்க. டல்லாகாம என்ன பண்றது? என் டைம் மிஷின் வெடிச்சு போயிடுச்சு. போகட்டும் மாமனாரே, திரும்ப பரிசோதனை ஆரம்பிச்சிடுங்க. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க கண்டுபிடிச்ச டைம் மிஷின்ல முன்னுக்கும் போகலாம் பின்னுக்கும் போகலாம், ஆனா அதனால உலகத்து மக்களுக்கு என்ன உபயோகம்? You are right. அதனால உங்க கண்டுபிடிப்பை வருங்காலத்துக்கு உபயோகப்படுற மாதிரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்டுபிடிக்கிறேன்.